ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அதிகமாக அட்வென்ச்சர் டூரிங் போகிறவங்களுக்கு, அதிகமாக ஆஃப்ரோட் ரைடிங் போகிறவங்களுக்கு டீசெண்டான விலையில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பைக்னு சொன்னால் அது ராயல் என்ஃபீல்ட் நிறுவனத்தோட ஹிமாலயன் பைக் தான். இந்த ஹிமாலயன் பைக்கை BS6க்கு அப்டேட் பண்ணி இப்போ இந்தியாவில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கில் அப்டேட் பண்ணப்பட்ட அதே 411cc கொண்ட ஃபியூல் இன்ஜெக்ஷன் வசதி இருக்கிற இன்ஜின். இந்த பைக் அதிகபட்சமாக 24.31 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். டார்க்கை பொறுத்த வரைக்கும் 32 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். BS6 ஹிமாலயன் பார்த்தீங்கன்னா BS4 புதுசாக கிராவல் கிரே கலர். இந்த பைக் 3 இயர்ஸ் வாரண்டியோட வருது. இந்த BS6 ஹிமாலயன் பைக்கோட எக்ஷோரம் விலை பாத்தீங்கன்னா 186,000 ரூபாயில இருந்து 191,000 ரூபாய் வரைக்கும் வரும். இந்த பைக்குக்கான புக்கிங் எல்லாமே 2020 ஜனவரி மாதம் 20 தேதியே ஓபன் ஆயிடுச்சு. அதாவது நேத்தே இந்த பைக்குக்கான புக்கிங் ஓபன் ஆயிடுச்சு. தேவைப்படுறவங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற ராயல் என்ஃபீல்ட் ஷோரூம் அணுகி புக் பண்ணிக்கலாம். ரெண்டாவது விஷயம், இதே மாதிரி அட்வென்ச்சர் டூரிங் மற்றும் ஆஃப் ரோடுக்கு பயன்படுத்துற மாதிரி KTM நிறுவனத்தோட KTM 390 அட்வென்ச்சர் பைக்கை இந்தியால லான்ச் பண்ணிட்டாங்க. இந்த KTM 390 அட்வென்ச்சர் பைக்கை 2019 கோவால நடந்த பைக் எக்ஸிபிஷன்ல காட்சிப்படுத்தி இப்ப இந்த பைக்கை இந்தியாலயும் லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த பைக்ல டியூக் 390ல பயன்படுத்தி இருக்கிற அதே 373cc லிக்விட் கூல் இன்ஜின் கொடுத்திருக்காங்க. இந்த பைக் அதிகபட்சமா 43 PS பவரை ப்ரொடியூஸ் பண்ணும். 37 Nm டார்க்கை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த பைக்ல அட்வென்ச்சர் மற்றும் ஆஃப் ரோடுக்கு தேவையான எல்லா வசதியும் கொடுத்திருக்காங்க. ஆனா பொதுவா ஒரு ஆஃப் ரோட் பைக்ல ஸ்போக் வீல்ஸ் தான் பயன்படுத்துவாங்க. இந்த பைக்ல மட்டும் அலாய் வீல்ஸ் பயன்படுத்தி இருக்காங்க. இந்த KTM 390 அட்வென்ச்சர் பைக்கோட எக்ஷோரம் விலை பாத்தீங்கன்னா 299,000 ரூபாய், கிட்டத்தட்ட 300,000 ரூபாய். இந்த பைக்கோட விலை பாத்தீங்கன்னா டியூக் 390 விட கிட்டத்தட்ட 52,000 ரூபாய் அதிகம். இந்த பைக்குக்கான புக்கிங்ஸ் ஓபன் பண்ணிட்டாங்க. தேவைப்படுறவங்க உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற KTM ஷோரூம் அணுகி புக் பண்ணிக்கலாம். அதிகமா அட்வென்ச்சர் டூரிங் போறவங்க, அதிகமா ஆஃப் ரோட் ரைடிங் போறவங்களுக்கு இந்த ரெண்டு பைக்குமே ஒரு வரப்பிரசாதம் தான். உங்களுக்கு எந்த பைக் கன்வீனியன்ட்டா இருக்கோ அந்த பைக்கை வாங்குறது நல்லது. நன்றி.